வணக்கம். ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். கள்ளச்சாராயம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் திரு வி பாலகிருஷ்ணன் IPS அவர்கள் உத்தரவின்படி திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு ஏ சரவணசுந்தர் இகாப்பா அவர்களின் அறிவுறுத்தலின்படி அரியலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் திரு கே பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் மேற்பார்வையில் அரியலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் திருமேனி அவர்கள் தலைமையில் இன்று 26/12/2021 தேதி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காவல் எல்லைக்குட்பட்ட இளையூர் ஊராட்சியில் மன்ற அலுவலகத்தில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் பொதுமக்களிடம் கள்ளச்சாரம் காய்ச்சுவதை தடுப்பது, ஊழல் போடும் நபர்களை பற்றி தகவல் தெரிவிப்பது, சட்ட விரோதமாக மதுபாட்டுகளை வாங்கி வந்து விற்பது பற்றியும், புகார்களை எவ்வாறு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்துவது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இதற்கு அரசாங்கம் அளித்துள்ள இலவச தொலைபேசி எண் 10581 பற்றி விளக்கப்பட்டது. மது மற்றும் பிற போதை பழக்கத்தின் பாதிப்பு பற்றியும், மீள்வதற்கு உள்ள வழிமுறைகள் பற்றியும், உடலில் ஏற்படும் பாதிப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திய துண்டு பிரசுகள் வழங்கப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை விட்டு திருந்தி வாழ நினைப்போருக்கு அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகள் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. இதில் அரியலூர் மாவட்ட DCR காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜன் அவர்கள், கோரியம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தங்கம் அறிவழகன் அவர்கள், காவல் கண்காணிப்பாளர் சட்ட ஆலோசகர் திரு பகுத்தறிவான் அவர்கள், அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி மகாலட்சுமி அவர்கள், உதவி காவல் ஆய்வாளர் திரு ரமேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் கிராம பொதுமக்கள், மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் கலந்து கொண்டனர். ஜி3 செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். போதை பத்துகளுக்கு நாம் அறிஞர்கள் கூடாது. இளம் தலைமுறையை நாம் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய நாட்டில் வளர்ச்சியின் பொருட்டும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பின் பொருட்டும் போன்ற மதுவகை பொருட்களை உட்கொள்வதனால் மனிதர்களுக்கு உடலில் ஊனமடவும் வாய்ப்புள்ளதால் ஒழித்திட இந்நாளில் உறுதியேற்கிறோம். மது உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் TV சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.